பணிகளை நம்முடைய பகுதிக்கு செய்து கொடுத்தவர்கள். தலைவர் கலைஞர் அவர் நம்முடைய பகுதிக்கு இந்த பகுதி கூட்டத்திற்கு வருகை தந்தமைக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட மக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 85 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய பெரியார் வழி நடத்திய நேரத்தில் அவர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த தமிழை காப்பதன் மூலம் நாம் போராடுவதன் மூலம் மற்ற மாநிலத்தோரும் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்புதல் கடிதத்தை அளிக்கிறார் குடியரசுத் தலைவரிடம். என்ன சொல்கிறார்? இனி IIT இருந்தாலும் சரி, கேந்திர வித்யாலய கலாக இருந்தாலும் சரி, இனி அனைத்துமே இந்தியில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம ஊர்ல நாம தமிழ் பேசுறோம், எங்களுக்கு எதுக்கு இந்தி? ஆக இதை திணிக்கின்ற வேலையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனையான ஒன்றாக இருக்கின்ற. வந்தாரை வாழ்கின்ற கலைஞர் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ஆக அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கு நாம் ஆட்சிக்கு வந்து சுபானா சொல்ல மாதிரி ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வச்சு ஓட்டு கேட்டு போகலாமே, அது வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமேனு இருக்கின்ற கூட்டம் அல்ல. கொள்ளையடிச்ச கூட்டத்தை வீட்டுக்கு அமைச்சிட்டீங்க. இது கொள்கைக்காக சேர்ந்திருக்கின்ற கூட்டம். இந்த கொள்கைக்காக சேர்ந்திருக்க கூட்டம் இன்றைக்குமே கொள்கையோடு செயல்படக்கூடிய கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் சொல்றது ஒன்னே ஒன்று தான், நம்மளுடைய இனத்திற்காக நம்முடைய மொழிக்காக எத்தனை தடை வந்தாலும் தடை அதை உடை, இது தளபதி படை என்று வீரனை போடுகின்ற கூட்டமாக நம்முடைய அரியலூர் மாவட்ட கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு முன்னாடி இல்லை என்று சொல்லவில்லை. முதல்ல தனக்கு மீறி தான் தானமும் தர்மம். முதல்ல எங்கள் பிள்ளைங்க எங்கள் தமிழர்கள் வாழட்டும், அதன் பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தான் நாம் சொல்கின்றோம். இதனால் என்ன ஆகும்? இங்கே ஒன்றிய அரசு அலுவலகத்தினீங்களே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அங்கே கேஷ் இருப்பார், நம்ம என்ன சொல்கிறோன்னு அவருக்கும் புரிய மாட்டேங்குது, அவர் என்ன சொல்கிறாரு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், இந்தமாரி போட்டித் தேர்வுகள்லாம் இன்றைக்கி ஹிந்தியில் தான் நடக்கணுங்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பேங்க்லையும் இந்தமாரி ஹிந்திக்காரர்களாக வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு எப்படி தெரியும், அல்லது அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ள முடியும்? ஆக இதையெல்லாம் எதிர்த்து தான் இந்தியாவிலே ஒரு மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே தலைவர், முதல் தலைவர் யார் என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும். சொன்னார்கள், இந்த இயக்கம் என்பது மொழியை காப்பதற்காகவும் மொழி திணிப்பிலிருந்து தமிழர்களை காப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த அறிக்கையில் அவர் எடுத்து சொன்ன பொழுது அவர் பெருமையோடு சொன்னார்கள், 67 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த பொழுது நான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்வேன், நீங்கள் வாழ்வே வாழ்க என்று சொல்லும் போது எப்படிப்பட்ட உணர்வு இருந்ததோ அப்படிப்பட்ட உணர்வோடு இந்த தீர்மானத்தை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேசிய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் சொன்னது போல தான், நாங்கள் எதிர்ப்பு கிடையாது, இந்திக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது, எந்த மொழிக்கும் நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. அதை திணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே பண்பாடு இப்படியே போயிட்டே இருந்த பொழுது தான் ஒன்றிய அரசு நம்ம தான் வாயே திறக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஒரே மொழி அப்படிங்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இந்த ஒரே மொழி என்பது வெறும் காணொலியராகத்தான் போகும் என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள்.